ஸ்ரீவத்சின்னமிஸ்ரேபியா நமோக்திம் மதீமஹே எதுக்தயஸ்ரயி கண்டே யாந்தி மங்களசூத்திரதாம் கூரத்தாழ்வான் அருளி ஸ்ரீஸ்தவத்தை அனுபவித்து கொண்டு வருகின்றோம் எட்டு ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்களை அனுபவித்தோம் இப்பொழுது ஒன்பதாவது ஸ்லோகம் லோகே வனஸ்பதி ப்ரஹஸ்பதி தாரதமியம் യഹ പ്രസാദപരിണാമം ഉദാഹരതി സാ ഭാരതീ ഭഗവതീ ീയ ദാസീ താം ദേവദേവ മഹിഷീം ശ്രീയമാശ്രയാ കീഴേ തായാരൈ തുക്കുംപൊതു ഉലകത്തിലുള്ള ശൽവങ്ങളെല്ലാം തായാരിട്ട വഴക്ക് തായാർക്ക് അധീനം എൻ്റെ അരുടെ ചെയ്ത லோக பிரசித்தியும் இப்படி தான் இருக்கின்றது ஐஸ்வர்யத்துக்கு தேவதை யார் என்றால் மகாலட்சுமி என்று உலகத்திலே பிரசித்தி உள்ளது அந்த பிரசித்திக்குச் சேர ஐஸ்வர்யம் எல்லாம் தாயார் அதீனம் என்று கீழே துதித்தார் அப்பொழுது ஒரு சந்தேகம் எழும் ஐஸ்வர்யத்துக்கு தாயார் அதிபதி கல்விக்கு அதிபதி யார் என்றால் உலக வழக்கத்தில் எப்படி இருக்கின்றது மகாலட்சுமி ஐஸ்வர்யத்துக்கு படிப்புக்கு கல்விக்கு சரஸ்வதி தான் என்றென்று உலக வழக்கு இருக்கின்றது அதற்குச் சேர சந்தேகம் இவ்வாறு எழுமே தாயார் எல்லாவற்றுக்கும் அதிபதி அன்று கல்விக்கு மற்றொரு தேவதை தானே என்றால் அந்த சந்தேகத்தை தீர்க்கும் வண்ணம் இங்கு தாயாருடைய பெருமையானது பேசப்படுகின்றது லோகே வனஸ்பதி ப்கஸ்பதி தாரதமயம் உலகத்திலே ஒரு தாரதமியம் இருக்குது ஏற்ற தாழ்வு இருக்குது வனஸ்பதி என்றால் மரம் ப்ரகஸ்பதி என்றால் தேவர்களுடைய குரு மரத்துக்கு என்ன அறிவு இருக்க போகின்றது அறிவற்றை கிட்டத்தட்ட அறிவே இல்லாத ஒரு பொருள் என்று சொல்லிவிடலாம் மிகவும் சிறியதான தான் மரத்துக்கு ப்ரகஸ்பதிக்கும் அபாரமான அறிவு இப்படி இந்த அறிவிலே ஏற்ற தாழ்வு இருக்கின்றதே அதற்கு காரணம் என்ன எஸ்யாஃப் பிரசாத பரிணாமம் உதாகரந்தி உலகத்திலே என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் யாதொரு சரஸ்வதி தேவியினுடைய பிரசாத பரிணாமம் பிரசாதம் என்றால் அருள் அந்த அருளானது அதிகமாக இருக்கின்றபடியினால் ஒருத்தர் ப்ரகஸ்பதி ஆகின்றார் அருள் இல்லாதபடியினால் அது மரமாக இருக்கின்றது என்று உலகத்தவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆக கல்விக்கு அதிபதி சரஸ்வதி தேவி என்று தேருமே இதுவரையில் அப்படிதான் இருக்கின்றது ஆனால் ஆராய்ந்து பார்த்தோமே என்றால் என்ன கிட்டுகின்றது சா பாரதி பகவதி பாரதி அந்த சரஸ்வதி தேவி இருக்கின்றாளே பகவதி பெரிய தேவதைதான் அவள் அவளும் கூட எதிய தாசி யார் யார் யா யா பெரிய பிராட்டியார் அவளுக்கு தாசியாகத்தான் அந்த பாரதியான சரஸ்வதியும் இருக்கின்றாள் அப்பேற்பட்ட பெரிய பிராட்டியாரை தாம் தேவதேவ மகிஷியம் தேவதேவனான எம்பெருமான் அவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த தாயாரை ஸ்ரீயம் அவளை ஆசிரியமாக நாங்கள் ஆசிரியிக்கின்றோம் ஆக கல்விக்கு தேவதை தாயார் அல்ல என்று நினைக்க வேண்டாம் ஏனென்றால் கல்விக்கு பிரசித்தமாக தேவதையாக இருக்கக்கூடிய சரஸ்வதியும் கூட அந்த பெரிய பிராட்டியாருக்கு தாசியாக இருக்கின்றபடியினால் பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சத்தை பெற்று அவள் அதீனத்தினால்தான் இந்த கல்வி கொடுக்கின்ற திறமையும் சரஸ்வதி தேவிக்கு இருக்குது என்று என்பதை நாம் வைத்து கொள்ள வேண்டும் என்று இதை ஆளுமந்தாலும் தம்முடைய சதிஸ்லோகியினுடைய ஸ்லோகியினுடைய முதல் ஸ்லோகத்திலே தாயாருக்கு கருடன் என்ன அதாவது திருவண்ணந்தாழ்வான் என்ன அதே போல் பெரிய திருவடி அண்ணன் எல்லோருமே தாயாருக்கு தாசர்கள் அதே போல் தேவதைகள் எல்லோருமே கூட யவனிகா மாயா ஜெகன்மோகினி மோகினி பிரம்மேஷாதி சுர ச அந்த பிரம்மேஷாதி சுர கணங்கள்லாம் இருக்கு அவர்கள் எல்லோருமே ச தகிதகா தங்கள் தங்கள் மனைவியுடன் கூட தாயாருக்கு வந்து கைங்கரியங்களை செய்கின்றார்கள் என்று இதே அர்த்தத்தை அங்கும் ஆள் வந்தார் தெரிவித்தருளினார் ஆகையினால் இதனால் என்ன தெரிய வருகின்றது என்றால் தாயார் கல்விக்கும் அதிபதி தாயாரே தான் என்று अडस्य श्लोकं यस्याः कटाक्षमृदुवीक्षणदीक्षणेन सद्य उल्ललास विश्वं विपर्यय समुत्थविपर्ययं प्राक् तां देवदेवमहिषीं श्रियमाश्रयामः यस्याः कटाक्षमृदुवीक्षणदीक्षणेन यादुरु पिरिबिराट्यारुडय कटाक्षमृदुवीक्षण तायाडय कटाक्षमाणद् मृदुवाह மென்மை கொண்டதாக தாயாருடைய கட்டாட்சம் இருக்கும் கட்டாட்சம் ருத்து வீக்ஷண தீக்ஷனேன தீக்ஷணம் என்றால் சங்கல்பம் தாயார் உலகத்தை கட்டாட்சிக்க வேண்டும் மென்மையுடன் உலகத்தை கட்டாட்சிக்க வேண்டும் என்கிற சங்கல்பத்தை எடுக்கின்ற படியினால் உடனே உலகமானது எப்படி ஆகின்றது சத்யகா உடனே சம் உல்லசித பல்லவம் உள்ளலாச உள்ளலாச உலகமானது விளங்குகின்றது சமுல்லசித பல்லவம் அதாவது கொழுந்துவிட்டு உலகமானது விளங்குகின்றது இதே உலகமானது தாயாருடைய கட்டாட்சத்திற்கு முன்பு எப்படி இருந்தது என்றால் விஸ்வம் இந்த உலகமானது விபரிய சமுத்த விபரியம் பிராக் தாயாருடைய கட்டாட்சத்துக்கு முன்பு அதாவது காலத்தில் தாயார் கட்டாட்சிக்கின்றாள் அந்த காலத்துக்கு முன்பு பிரளய காலத்திலே விபரிய தாயாருடைய கட்டாட்சம் இல்லாதபடியினால் சமுத்த விபரோகம் இந்த உலகத்துக்கு அபாவம் அதாவது இன்மை உலகமானது இல்லை என்றே சொல்லிவிடலாம் அப்படி ஒரு நிலையிலே இந்த உலகமானது முன்பு இருந்தது ஆனால் இப்பொழுது தாயாருடைய கட்டாட்சத்திற்கு பின்பு ஊள்நலாசை எல்லாம் விளங்குகின்றது அப்படிப்பட்ட தாம் தேவதேவ மகிழ்ச்சியும் ஸ்ரீயம் ஆசிரியமாக எம்பெருமானுடைய மகிஷியான தாயாரை நாங்கள் ஆசிரியிக்கின்றோம் தாயாருடைய சங்கல்பித் சங்கல்பத்தினால் உலகமானது சிருஷ்டிக்கப்படுகின்றது என்றால் இது மேலழ பார்த்தால் வேதாந்தத்துடன் முரண்பட்டதாக இருக்கும் ஏனால் எம்பெருமான் பிரம்மத்தினுடைய சங்கல்பத்தினால்தான் உலகமானது உண்டாகின்றது ஆனால் இந்த முரண்பாட்டுக்கு பதில் முன்பே பார்த்தோம் முதல் ஸ்லோகத்திலே பதிலானது இருக்கின்றது தாயாரானவள் இந்த உலகத்தை பார்க்க எம்பெருமானுக்கு தாயாருடன் ஐக்கரசியம் தாயார் எந்த ஒரு விஷயத்தை விரும்புகின்றாளோ அதையேதான் எம்பெருமானும் விரும்பி தலை கட்டுவான் என்ற ஐக்கரசியம் எம்பெருமானுக்கு இருக்கின்ற தாயாருடைய கட்டாட்சத்தை பின் சென்று எம்பெருமானும் சங்கல்பம் செய்ய அதற்கு பிறகு இந்த உலகமானது உண்டாகின்றது என்பதை நாம் அறிய வேண்டும் ஆகையினால் இந்த ஸ்லோகத்திலும் இப்படி எம்பெருமானை சிருஷ்டிக்க தூண்டக்கூடிய ஒரு சங்கல்பத்தை தாயார் கொண்டவள் என்று தாயாருடைய பிரபாவமானது சொல்லப்பட்டதாயிற்று கடைசி ஸ்லோகம் எஸ்ய் கட்டாட்ச வீக்ஷா க்ஷணக்ஷம் லக்ஷிதா மகேஷா சிஹும் ஸ்ரீரங்கராஜமஹிஷி சா மாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மீஹி யாஹ் கட்டாட்ச வீக்ஷா க்ஷணலக்ஷம் யாதொரு பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்ச வீக்ஷா அவருடைய அந்த கடைக்கண் நோக்கம் இருக்கு க்ஷணலக்ஷம் அந்த நோக்கத்திற்கு இறைப்பொழுது க்ஷணம் ஒரு க்ஷணம் அந்த நோக்கத்துக்கு லட்சிதாக அந்த அருள் கடாட்சத்திற்கு இலக்காக ஆகின்றவர்கள் லக்ஷிதாக இலக்காகின்றவர்கள் அவர்கள் மகேஷாசிஹோ அவர்கள் மகேஸ்வரர்களாக உலகத்துக்கு அதிபதியாக ஆகின்றார்கள் அதாவது தாயாரிடத்திலே பல நாள் பிரார்த்தித்து பல நாள் தாயாருடைய அனுகிரகத்தை பெற்று பிறகு மகேஸ்வரர்களாக ஆகின்றார்கள் என்பது அல்ல தாயார் ஒரு நொடிப்பொழுது யாரை பார்க்கின்றாளோ அருள் செய்கின்றாளோ அந்த வஸ்துவானது அது மகேஸ்வரனாக ஆகிவிடும் எஸ்யா கட்டாட்சி வீக் க்ஷணக்ஷம் லட்சிதா மகேஷா சியு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சா மாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் அதாவது ஸ்ரீரங்கநாச்சியார் மாமபி வீக்ஷதாம் என்னையும் அந்த தாயாரானவள் கட்டாட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார் இதே செயலியில் ஸ்ரீகுணரத்ன கோஷத்திலே பட்டர் அருளி செய்கிறார் அபாங்கா பூயாம்சோ யது ಪರಿபரம் ब्रह्म तदभूत အမိยత్ర द्वित्राः சஷசதமகாதிஹி என்று அதாவது தாயாருடைய कटाक्षम အபாင်္ဂః என்றால் కడకಣ್ಣ நோக்கம் कटाक्षम အபாင်္ဂః భూயாம்சః మిဟုதியாக எந்த இடத்திலே தாயாருடைய कटाक्षम ஆனது பட்டதோ அது பரமப்ரம்ம abhūt அந்த பொருளே பரமப்ரம்மாயிற்று အမိยత్ర द्वित्राः இதே கட்டாட்சமானது எவ்விடத்தில் ஓர் இரண்டு கட்டாட்சங்கள் மட்டும் அதாவது ஒரு இரண்டு நொடிப்பொழுது மட்டும் எந்த இடத்திலே கட்டாட்சமானது பட்டதோ சதமக இந்திரனாக அந்த பொருள் ஆயிற்று என்று பட்டர் தாயாருடைய கட்டாட்சத்தை அருளி செய்கிறார் இங்கு பட்டர் பரம்பிரமமானது உண்டாயிற்று என்று அருளி செய்தாலுமே கூட ஒரு சந்தேகம் வரும் இது வேதாந்தத்துக்கு தானே வேதாந்தம் என்ன சொல்லுகின்றது பிரம்மத்தை நாஸ்தி அகிருத்த கிருத்தேனா என்று ஸ்ரீபாஷ்யத்தினுடைய ஆரம்பத்திலே இந்த உபனிஷத்து வாக்கியமானது பராமர்சிக்கப்படுகின்றது இதற்கு அர்த்தம் என்ற என்று என்ற பரிசீலனம் ஏற்படுகின்றது நான் அந்த அப்பொழுது பிரம்மத்தை சொல்லும் பொழுது நாஸ்தி அகிருத்த கிருத்தேனா என்று பிரம்மமானது அகிருத்தம் செய்யப்படாதது என்று வேதாந்தம் சொல்லுகின்றது அப்படி இருக்க பிரம்மமானது இங்கே அபூத்து பிரம்மமானது ஏற்பட்டது என்று பட்டர் அறுவடை செய்யலாமா என்றால் இங்கு நகிநிந்தா நியாயம் என்பது ஒரு நியாயத்தை நாம் உட்கொள்ள வேண்டும் அதாவது நகி நிந்தா நிந்தியம் நிந்தித்தும் பிரவர்த்ததே அப்பித்து அந்நிய பிரசம்சித்தும் என்று அதாவது ஒரு பொருளை தாழ்ச்சியாக தாழ்வாக பேசுவதற்காக வரவில்லை ஒரு பாசுரம் பிறகு என்ன மற்றொரு பொருளை ஏற்றமாக சொல்வதற்காக வருகின்றது இந்த செயலியை திருப்பாவை வியாக்கியான ஆரம்பத்திலும் நாம் அனுபவிக்கலாம் திருப்பாவை வியாக்கியான ஆரம்பத்திலே நமக்கும் ரிஷிகளுக்கும் பரமானு ஓட்ட வாசி போலும் என்று பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்கிறார் அதாவது நாம் மிகவும் தாழ்ந்தவர்கள் ஏன் நமக்கெல்லாம் தேகாத்மாபிமானம் உள்ளது உடலே தான் உயிர் என்ற நினைவுடன் என்ற பிரமத்துடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ரிஷிகளானவர்கள் உடலை காட்டிலும் உயிரானது வேறுபட்டது என்ற உயர்ந்த ஞானத்தை அடைந்தவர்கள் ஆகையினால் நாம் பரமாணுக்களைப் போலே மிகவும் சிறியவர்கள் நம்மளை பார்த்தால் ரிஷிகளானவர்கள் மேரு பர்வத்தத்தைப் போல மிகவும் உயர்ந்தவர்கள் என்று அந்த ரிஷிகளையே மறுபடியும் பரமாணுவாக வைத்து ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அவ்வளவே வாசி போலும் அந்த ரிஷிகளும் கூட பரமாணுக்களைப் போல இருக்கின்றவர்கள் ஆழ்வார்களோ பருவத்தைப் போல மிகவும் பெரிய தத்துவமாக இருக்கின்றவர்கள் என்று அருளி செய்கிறார் ஏனென்றால் ரிஷிகளானவர்கள் இந்த ஞானத்தை தாங்கள் தங்களுடைய முயற்சியாலே பெற்றார்கள் தங்களுடைய முயற்சியினால் பெற்றபடியினால் அவர்களுடைய ஞானமானது மிகவும் அரிதான ஞானமாக இருந்த போதிலும் தான் தான் இருக்கும் ஆனால் ஆழ்வார்களுடைய ஞானமோ தாங்கள் முயற்சி செய்து அந்த ஞானத்தை பெற்றார் அல்லர்கள் பின்ன என்னவென்றால் எம்பெருமான் அருளினான் அந்த அருளாலே பெற்றபடியினால் அந்த ஞானமானது எப்படி இருக்கின்றது மயர்வர மதிநலம் என்று சிறிதும் அஜானம் மற்றும் வெறும் ஞானமாக இருக்கின்றது ஆழ்வார்களுடைய ஞானம் இது ஆச்சாரிய ஹிருதயத்திலும் ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் உள்ள வாசியை அருளி செய்யும் பொழுது இன்றளவும் இவர்களெல்லாம் ஆசா பாச அதாவது பாசத்துடன் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷிகள் தான் அவர்களுக்கு அவ்வளவு வைராகியம்லாம் வரவில்லை புத்திரனுடைய மறித்தலை கண்டு தாங்கள் சோகப்படுறது புத்திரன் தன்னை விட்டு வெளியேறிவிட்டான் வெளியே போகின்றான் என்றால் ஐயோ என்று புத்திரன் பின்னாடியே ஓடுவது இது போன்ற வைராகியம் மற்ற செயல்கள் எல்லாம் ரிஷிகளிடத்திலே காண்கின்றோம் மிக பெருத்த ஞானிகள் ஆகியிருந்த பொழுதிலும் அவர்களுக்கு இந்த வைராகியம் இன்னும் வரவில்லை அதாவது ஞானமானது முதிர்ந்த நிலையை அடையவில்லை ஏன் தங்களுடைய முயற்சியினால் வந்த ஞானம் ஆனபடியினால் ஆனால் ஆழ்வார்களுக்கோ வெண்ணில் அவர்களுக்கு மயர்வர மதிநலம் முழு ஞானம் முழு வைராகியம் ஆழ்வார்களுக்கு ஆகையினால் ஆழ்வார்கள் மிகவும் உயர்ந்தவர்கள் என்று இவ்வளவாக சொல்லி இதற்கு பிறகு ஆழ்வார்களும் கூட பரமாணுக்களைப் போலே பெரிய ஆழ்வாரானவர் பர்வத்தத்தைப் போலே என்று மேலே அருளி செய்கிறார் ஏனென்றால் மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானை சேவித்தவுடன் எம்பெருமானே உன்னை அனுபவிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை நீ போக்கி தந்துவிட வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார்கள் பெரியாழ்வாரோவென்னில் எம்பெருமானை சேவித்தவுடன் அவன் திருமேனி சுக்குமாரமாக இருக்கின்றதே என்பதைக் கண்டு எம்பெருமானே நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று மங்களா சாசனம் செய்கின்றார் ஆகையினால் ஆழ்வார்கள் பரமாணுக்களைப் போலே பெரியாழ்வார் மலையைப் போலே என்று சொல்லிவிட்டு பெரிய கூட பரமானுவைப் போலே ஆண்டாளானவள் மலையைப் போலே ஏனென்றால் இயல்பாகவே ஜீவாத்மாவானது பெண் தன்மையைக் கொண்டதுதான் பெண்ணாக இருந்து கொண்டு ஆணான புருஷோத்தமன் இடத்திலே இந்த ஆசனாக இருக்க வேண்டும் இதுதான் ஜீவாத்மாவினுடைய இயல்பான நிலை மற்ற ஆழ்வார்களோனில் அவர்கள் புருஷர்களாக தான் திருவதாரம் செய்திருக்கின்றார்கள் ஆகையினால் எவ்வளவு ஞானம் இருந்தாலுமே கூட இந்த ஆண் உடல் இருக்கின்றது அது ஒரு தடையாக தான் இருக்கும் ஆனால் ஆண்டாளுக்கோ வெண்ணில் இயல்பாகன அந்த ஜீவாத்மாவனுடைய தன்மை இருக்கே ஸ்திரீத்வம் அதுவே தான் இப்போ ஆண்டாளுக்கு இந்த உடல் ரீதியாகவும் அந்த ஸ்திரீத்வமே தான் இருக்கின்றது ஆகையினால் ஒரு தடையின்றி இயல்பாகவே எப்படியான எப்படியானால் நீரானது ஒரு பள்ளத்தை நோக்கி செல்லுமோ அதுபோல ஆண்டாளுக்கு இயல்பான ஸ்திரீத்வம் இருக்கிறபடியினால் தான் தாசர் தாசி என்ற நினைவுடன் அப்படியே எம்பெருமானிடத்தில் செல்லறதுக்கு செல்வதற்கு தடைய தடையின்றிக்கு ஆண்டாள் விஷயத்தில் இருக்கும் மற்ற ஆழ்வார்கள் விஷயத்தில் இந்த சிறியதோர் தடை இருக்கும் ஆகையினால் ஆண்டாள் மலையைப் போல மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் பரமாணுக்களைப் போல என்று அருள் செய்கிறார் இப்பொழுது நம்ம பூர்வாச்சாரியர்கள் ஆழ்வார்களுடைய தாழ்ச்சியை நெஞ்சிலும் நினைத்தறியாதவர்களாயிற்று ஆழ்வார்களையும் அருளிச் செயல்களையும் தாழ்வா நினைப்பவர்கள் நரகில் விழுவார்கள் என்றென்றோ நம் பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் அருளி செய்கின்றார்கள் அப்பொழுது இங்கே தாழ்ச்சியை நினைப்பார்களா நம்ம பூர்வாச்சாரியர்கள் என்றால் இங்கு தான் நகினிந்தா ஞானத்தை நியாயத்தை கொண்டு வர வேண்டும் இங்கு ஆழ்வாருடைய தாழ்ச்சியை சொல்வதில் தாற்பயம் கிடையாது நம்மளுடைய தாழ்ச்சியை சொல்வதில் தாற்பயம் தான் நம்மள காட்டிலும் ரிஷிகளானவர் உயர்ந்தவர்கள் என்றால் நாம் தாழ்ந்தவர்கள் சம்சாரிகள் தாழ்ந்தவர்கள் என்று நம்முடைய தாழ்ச்சியில் தாற்பயம் இருக்கின்றது அதே போல ரிஷிகள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் ஆழ்வார்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லும் பொழுதும் கூட அங்கேயும் உண்மைதான் இருக்கின்றது ரிஷிகள் தாழ்ந்தவர்கள் தான் ஆழ்வார்களை பார்த்தால் தாழ்ந்தவர்கள்தான் என்று அந்த இடத்திலும் தாற்பயம் இருக்கின்றது ஆனால் அடுத்த கட்டத்திற்கு போகும்பொழுது பெரியாழ்வார் தாழ்ந்தவர் என்று பெரியவாச்சான் பிள்ளைக்கு திருவுள்ளம் இல்லை பின் என்னவென்றால் ஆண்டாளுடைய ஏற்றம் சொல்வதில்தான் பெரியவாச்சான் பிள்ளைக்கு பள்ளிக்கு அதே போல இங்கும் எம்பெருமானவன் நம்மை போலே அதாவது தாயாரானவள் அதிகமாக கட்டாட்சிக்கின்றாள் அந்த பொருளானது பரம்பிரமம் ஆயிற்று என்றால் அப்போ நம்ம போல தான் சம்சாரியை போலே அதாவது சம்சாரிக்கு எப்படி ஒரு பிறப்பு ஏற்படுமோ அதே போல் பரபிரம்மத்துக்கும் பிறப்பா என்று நினைக்க வேண்டாம் அந்த தாட்சியை சொல்வதில் இங்கே தாற்பயம் அல்ல பின்ன என்னவென்றால் தாயாருடைய கட்டாட்சத்தின் உயர்த்தியை சொல்வதில் தான் தாத்யம் என்று கொள்ள வேண்டும் ஆகையினால் அங்கே ஸ்ரீ குணரத்ன கோஷத்திலே என்ன அருளி செய்தார் பட்டர் தாயாருடைய கடாட்சம் அத்தகையது அமீயத்ரத்வித்ராஹா சச்சசதமகா என்று தாயாருடைய கடாட்சம் ஒரு பொழுது எந்த இடத்தில் பட்டதோ அது இந்திரனாயிற்று எந்த இடத்தில் அதிகமாகப்பட்டதோ அது ஆயிற்று என்று தாயாருடைய கட்டாட்சத்தின் வீ வேறு அதாவது அதனுடைய மேன்மையை அருளி செய்தார் பராசர பட்டர் அதற்கு மூலமாக இங்கு ஆழ்வான் திருத்தகப்பனார் அருளி செய்கிறார் எஸ்யாஹ் கடாட்ச வீக்ஷா க்ஷணலக்ஷம் லக்ஷிதா மகேஷா சிஹூ என்று ஒரு க்ஷணம் அந்த கடாட்சத்துக்கு லக்ஷிதம் அதாவது இலக்கானவர்கள் அவர்கள் எல்லாம் மகேஸ்வரர்களாக ஆகின்றார்கள் அப்படிப்பட்ட ஸ்ரீரங்கநாச்சியார் நாச்சியார் வீக்ஷதாம் என்னையும் கடாட்சிக்க வேண்டும் என்று அருளி செய்தார் இந்த கடாட்ச விஷயத்தில் அருளிச் செயலிலே ஒரு இரண்டு ஸ்தலம் தோன்றுகின்றது அத்தை பார்த்துவிட்டு இந்த ஸ்தவமானது நிறைவு பெறட்டும் திருமொழி எட்டாம் பத்து திருக்கண்ணபுரத்துக்காக அதில் ஆறாவது திருமொழி அதனுடைய கடைசி பாசுரத்திலே திருமாமகளால் அருள் மாறி அதாவது கருமாமுகில் தோய் நெடுமாட கண்ணபுரத்து மடிகளை திருமாமகளால் அருள் மாறி செழுநீராளி வளநாடன் என்று தன்னை சொல்லிக்கொள்ளும் பொழுது திருமாமகளால் அருள் மாறி நான் யார் திருமங்கை ஆழ்வார் நான் யார் அருள் மாறி எனக்கு அருள் மாறி என்ற பட்டம் இருக்கு யாரால் நான் அருள் மாறி ஆனேன் என்றால் திருமாமகளால் அருள் மாறி தாயாருடைய திருமாமகள் தாயார் தாயாருடைய கட்டாட்சத்தினால் நான் அருள் மாறி ஆனேன் அருள்மாரி என்றால் என்ன என்றால் மாறி என்றால் மேகம் திருவங்கி ஆழ்வாருக்கு அருள் மாறி அப்படின்னு பேர் இருக்கு இது தன்னுடைய பல திருநாமங்களை ஒரு பதிகத்திலே அருளி செய்கிறார் அதாவது ஆழ்வார் வந்து காழிச்சீராம விண்ணகரம் அதாவது சீர்காழி தாடாளன் சன்னிதி அங்கே சேவிக்கிறதுக்காக மங்களா சாசனம் பண்ணுறதுக்காக ஆழ்வார் எழுந்தருளினார் அப்பொழுது ஆழ்வாருக்கு வந்து நாலு கவி பெருமாள் என்று விருதுகள்லாம் சொல்லிக்கொண்டே ஆழ்வாருடைய அடியார்கள் எல்லாம் ஆழ்வாரை பல்லக்கீலே தாங்கிக் கொண்டு அங்கே ஆழ்வார் வந்து எழுந்தருளினார் அப்பொழுது ஞானசம்பந்தர் என்று நாயன்மார்களிலே ஒருவர் அவர் அங்கே இருந்தார் அவருக்கு ஆட்சேபம் பிறந்தது அவர் ஆக்ஷேபம் செய்தார் ஆழ்வாருக்கு அப்படியான புலமை இருக்குது எப்படி நாளுக்கு பெருமாள் என்று ஆழ்வார் கொண்டாட முடியும் என்று ஆக்ஷேபம் பண்ண அப்பொழுது ஆழ்வார் வந்து ஆச்சரியமாக என்ஷீரை கொண்ட ஒரு பெரிய பாசுரம் ஒரு குரலாக இருநில மூவடி மண் வேண்டி என்று பெரிய பாசுரம் ஆழ்வார் அறுவடி செய்ய ஆழ்வாருடைய புலமைக்கு தோற்று ஆழ்வாருக்கு ஒரு சம்பாவனையாக தன் கையில் இருந்த வேலை சமர்ப்பித்தார் என்பது பிரசித்தம் அந்த பாசுரத்தை அந்த சாசன பதிகத்தினுடைய இறுதியில் தன்னுடைய வீறு ஆழ்வாருடைய புலமையெல்லாம் தோன்றும்படி தன்னுடைய திருநாமங்களை எல்லாம் ஆழ்வார் செங்கமல செங்கமலத்தயனைய மறையோர் காழிச்சீராமின்னகரின் செங்கன்மாலை அங்கமல தடவையல் சூழ் ஆளிநாடன் அருள்மாரி அரட்டமுக்கி அழையாறு சீயம் கொங்குமதர் குழலியருவள் மங்கவேந்தன் கொற்றவேல் பரகாலன் கலியன் என்று பலவாக தன்னுடைய திருநாமங்களை எல்லாம் வெளியிட்டருகிறார் அது அதிலே ஓர் திருநாமம் அருள்மாரி என்று ஆழ்வாருக்கு அருள்மாரி என்ற பெயர் பிரசித்தம் எப்படி நம்மாழ்வாருக்கு இன்பமாறி என்ற பெயர் பிரசித்தமும் அடியார்க்கின்பமாரி என்று நானாம் பத்தியிலே ஆழ்வார் தன்னுடைய திருவாய் மொழியானது இன்ப மாறி என்று அருளி செய்கிறார் ஆழ்வாரே இன்ப தான் பொதுவாக மாறி என்றால் என்ன பண்ணும் மேகமானது அது மழையை பொழியும் நீரை சொரியும் நீரை கொடுக்கும் சாதாரண மாறியானது ஆனால் இந்த இரு மாறிகள் இருக்கின்றனவை ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் என்ற மாறிகள் இவை என்ன செய்யும் என்றால் ஒரு மாறியானது இன்பத்தை கொடுக்கும் அடியார்களுக்கு இன்பத்தை ஆனந்தத்தை கொடுக்கும் அது பிரசித்தம் தானே பக்தாமிரதம் திருவாய்மொழி என்னவாக சொல்லுகின்றோம் பக்தாமிரதம் விஸ்வ ஜனானுமோதனம் பக்தர்களுக்கெல்லாம் அமிர்தமாக இருக்கின்றது விஸ்வத்துக்கெல்லாம் அனுமோதனமாக ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இந்த திருவாய்மொழியானது இருக்கின்றது என்பதை இதையும் மறுபடியும் ஆழ்வார் திருவாக்கிலே நாம் காணலாம் தொண்டற்க தொன்மாலைகள் சொன்னேன் அண்ட தமரர் பெருமான் அடியேனே என்று தொண்டர்களுக்கு அமுதுண்பதற்காக நான் திருவாய்மொழியை பாடினேன் ஆகையினால் நம்மாழ்வார் எப்படிப்பட்டவர் மாறி இன்பத்தை கொடுக்கக்கூடிய மேகம் ஆழ்வார் எப்படிப்பட்டவர் திருமங்கி ஆழ்வார் அருள் மாறி அருளை பொழிகின்ற மேகம் என்று ஆழ்வாருக்கு பிரசித்தி அருள் சரி ஆழ்வார்க்கு இந்த பட்டம் இந்த வள்ளல் தன்மை அருள் தன்மை எப்படி வந்தது என்றால் தானே சொல்லுகின்றார் திருமாமகளால் அருள் மாறி என்று திருக்கண்ணபுர பாசுரத்தில் திருமாமகள் பெரிய பிராட்டியாருடைய கட்டாட்சத்தினால்தான் நான் அருள் மாறியாக இருக்கின்றேன் திருமாமகளால் அருள் மாறி என்று ஆக இங்கு தாயாருடைய பிரஸ்தாபம் தாயாருடைய கட்டாட்சம் அதை பற்றி அருளிச் இடம் உண்டு இதே இதேபோல திருமொழியினுடைய இறுதியில் பத்து ஆறாவது திருமொழி மைநின்ற கருங்கடல் வாயுலகின்றி என்ற பதிகம் இந்த பதிகத்திலே பிரளய காலத்திலே எம்பெருமான் எல்லாவற்றையும் ஒன்று விடாமல் தேவர்கள் அசுரர்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் விழுங்குகின்றான் விழுங்கி ரட்சிக்கின்றான் அத்தை வயிற்றிலே வைத்து காத்து பின்பு எம்பெருமான் உமிழ்கின்றான் என்ற பிரசித் பிரசித்தமான சரித்திரம் அத்தை ஆழ்வார் இந்த பதிகத்தில் அருள் செய்கிறார் அதனுடைய இறுதியில் தேவரையும் அசுரரையும் திசைகளையும் கடல்களையும் மற்றும் முற்றும் யாவரையும் ஒழியாமே எம்பெருமான் உண்டு அறிந்து சொன்ன என்று இப்படியெல்லாம் ஆழ்வார் சொன்ன இந்த காவலரும் புலில் மங்கை கலிகன்றி ஒளிமாலை கற்று வல்லார் இப்படி நான் சொன்னேனே இத்தை கற்று வல்லவர்கள் பூ வளரும் திருமகளால் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவர் தாமே பூ வளரும் திருமகள் தாயார் ஆனவள் தாமரையிலே இருக்கின்றாள் பூ வளரும் திருமகள் அந்த திருமகள் தாயாராலே அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவர் பொன்னுலகத்திலே அவர்கள்லாம் திகழ்ந்து வாழ்வார்கள் பொன்னுலகு என்றால் என்ன பொன்னுலக ஆளீரோ புவனி முழுது ஆளியீரோ என்று ஆறாம் பத்து எட்டாம் திருவாய் மொழியில் நம்மாழ்வார் அருளை செய்தார் போலே பொன்னுலகு என்றால் ஸ்ரீவைகுண்டம் இந்த ஸ்ரீவைகுண்டத்துக்கு போவார்கள் அங்கு நித்தியமான கைங்கரியம் செய்வார்கள் இதெல்லாம் யாரால் பொன்னு அதாவது பூவளரும் திருமகளால் அருள் பெற்று தாயாருடைய அருளை பெற்று இவர்கள்லாம் போவார்கள் இது துவயத்தினுடைய அர்த்தம் துவயத்தில் என்ன தெரிவிக்கப்படுகின்றது என்றால் பெரிய பிராட்டியாராலே தான் நாம் ஆகிற பேற்றை பெறுகின்றோம் என்று பெரிய பிராட்டியாருடைய அருளாலே தான் நாம் கைங்கரியம் பெறுகின்றோம் மோட்சத்தை பெறுகின்றோம் என்னால் என்ன அர்த்தம் என்று பிள்ளைலோகாச்சாரியர் விவரித்து அருள்கின்றார் பெரிய பிராட்டியாராலே போராகையாவது இவள் புருஷகாரமானால் அல்லது ஈஸ்வரன் காரியம் செய்யான் என்கை என்று அதாவது தாயார் புருஷகாரம் செய்தால்தான் எம்பெருமானானவன் கிருப்பை செய்து நம்மை தன்னுடைய நாடான திருநாட்டுக்கு எழுந் அழைத்து கொண்டு போய் அங்கு நித்திய கைங்கரியத்தை எம்பெருமான் கொள்ளுவான் என்று ஆகையினால் தாயாருடைய அருளைப் பெற்று நாம் பொன்னுலகத்துக்கு திருநாட்டுக்கு போக வேண்டும் என்பதை ஆழ்வார் அங்கே காட்டியரு அருளினாராயிற்று ஆக இப்படி அருளிச் செயல்களிலும் அங்கங்கு தாயாருடைய கட்டாட்சத்தை பிரஸ்தாபிக்கின்ற இடங்கள் உள்ளன ஆக அப்பேற்பட்ட அருளிச் செயல்களை மூலமாக கொண்டு ஆழ்வான் இங்கு தாயாருடைய மகிமைகளை பலவேறாக பல்வாறாக ஆழ்வான் இங்கு துதித்தார் ஆயிற்று இதிலே முதலில் தாயாரானவள் எனக்கு கட்டாட்சம் பண்ண வேண்டும் என்று பிரார்த்தித்து அந்த கட்டாட்சத்துக்கு பலன் என்ன என்றால் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திஷதால் எனக்கு மங்களம் ஏற்பட வேண்டும் என்று என்ன விதமான மங்களம் என்றால் ஆழ்வான் விரும்பக்கூடிய மங்களம் ஆகிற மங்களம் அதுவும் வாச்சிக்கமான கைங்கரியம் ஆக தாயாரை துதிக்க வேண்டும் என்ற மங்களத்தை ஆழ்வான் விரும்பி அப்பேற்பட்ட கைங்கரியத்தை செய்வதற்காக வேண்டிய ஞான பக்திகள் அவை தாயாராலே வழங்கப்பட வேண்டும் என்பதையும் பிரார்த்தித்து தாயே உன்னை துதித்த பொழுதிலும் உன்னுடைய பெருமைக்கு ஒரு குறைவு வாராது ஆகையினால் தாழ்ந்தவனான நானும் கூட உன்னுடைய கைங்கரியத்திலே இழுகின்றேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு தாயாருடைய பெருமைகளை துதித்து கடைசியில் என்னையும் அந்த தாயார் தாயாரானவள் கட்டாட்சிக்க வேண்டும் சாம் மாம்பி வீக்ஷதாம் லக்ஷ்மிஹி என்று பிரார்த்தித்து நின்றாராயிற்று ஆக இத்தோட ஸ்ரீஸ்தவம் நிறைவு பெறுகின்றது ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீகர் திருவடிகளே சரணம்